நூறு ஆண்டுகள் பழமையான கடலூர் துறைமுக ரயில்வே பார்சல் சேவையை நிறுத்தக்கூடாது. ரயில்வே துறைக்கு வர்த்தகர்கள் வேண்டுகோள். நூறு நாட்களாகியும் திறக்கப்படாத பாணாவரம் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையம். கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி ராணிப்பேட்டை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 1400 கன அடி உபரிநீர் வெளியேற்றம். ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழக பேருந்துகள் கர்நாடகத்துக்கு செல்வதில் சிக்கல். கொரோனா அல்லது தடுப்பூசி சான்றிதழ் இருந்தால் மட்டுமே பேருந்துகளுக்கு அனுமதி. ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டிய வாரதமா நதி நீர்த்தேக்கம். விவசாயம் குடிநீர் தேவை பூர்த்தியடையும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி நாடுகாணி பகுதியில் வீட்டை சேதப்படுத்திய இரண்டு காட்டு யானைகள். வீட்டிலிருந்து 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிர் தப்பினர். கடலூர் மேமாத்தூர் அணைக்கட்டின் சட்டர்கள் பழுதடைந்து உள்ளதால் வீணாகும் தண்ணீர். பருவமழைக்கு முன் அணைக்கட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள விவசாயிகள் கோரிக்கை. மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விட்டு ரூபாய் 600,000 கோடி நிதி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றின் 3வது அலையில் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் போராட்டத்தால் ஏற்படும் போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு மத்திய மற்றும் டெல்லியின் அண்டை மாநில அரசுகள் தீர்வு காண வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விதிமுறைகளுக்கு புறம்பாக தள்ளுபடி சலுகைகளை வழங்கியதற்காக மாருதி சுசுகி நிறுவனத்திற்கு இந்திய வர்த்தக போட்டி ஒழுங்காற்று ஆணையம் ரூபாய் 200 கோடி அபராதம் விதித்துள்ளது. இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு விற்பனையாக கருதப்படும் எல்ஐசி நிறுவனத்தின் புதிய பங்கு வெளியீட்டை நிர்வகிக்கும் போட்டியில் 16 வணிக வங்கிகள் களமிறங்கியுள்ளன. நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள வோடபோன் நிறுவனத்திலிருந்து கடந்த ஜூன் மாதத்தில் 43,00,000 வாடிக்கையாளர்கள் வெளியேறியுள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் சமீபத்திய நிலவரங்கள் குறித்து ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்கலுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து படைகளை திரும்பப் பெறும் முடிவு மிக சரியானது எனவும் இதை வரலாறு உறுதி செய்யும் எனவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆகஸ்ட் 31 தேதிக்குள் அமெரிக்க படையினர் வெளியேறாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தலிபான்கள் எச்சரித்துள்ளனர். வரும் செப்டம்பர் 1 தேதி நடைபெறவிருந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் 2022 ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அமராவதி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ளது அமராவதி அணை. அணையின் முழு கொள்ளளவான 90 அடியில் தற்போது நீர்மட்டம் 88.85 அடியாக உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக வினாடிக்கு 1400 கனஅடி வீதம் அணைக்கு நீர்வரத்து இருப்பதால்
பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. 1400 கனஅடி தண்ணீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதை அடுத்து அமராவதி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழுமம், மடத்துக்குளம், கனியூர், கடத்தூர், காரத்தொழு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளதை அடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளிடம் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது இரு தவணை தடுப்பூசி சான்றிதழ் கேட்கப்படுவதால் தமிழக பேருந்துகள் கர்நாடகாவிற்குள் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வின்படி தமிழகத்திலிருந்து கர்நாடகம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முதல் தமிழகம், கர்நாடகா இடையே பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் சத்தியமங்கலத்திலிருந்து மைசூரு, கொள்ளேகால் மற்றும் சாம்ராஜ் நகர் சென்ற தமிழக அரசு பேருந்துகளை மைசூரு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது இரு தவணை தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே மைசூரு மாவட்டத்திற்குள் அனுமதிக்க வேண்டுமென மைசூரு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூருக்கு புறப்பட்ட தமிழக அரசு பேருந்து பயணிகளிடம் எல்லைப் பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். மைசூரு ஆட்சியரின் புதிய உத்தரவால் தமிழக அரசு பேருந்துகள் கர்நாடகாவிற்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து கொள்ளேகாலுக்கு இயக்கப்பட்ட இரண்டு அரசு பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள வரதமா நதி நீர்த்தேக்கம் நிரம்பி வழிய துவங்கியுள்ளது. கடந்த சில தினங்களாக வரதமா நதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல் பகுதிகளில் பெய்து வரும் மழையால் 66 அடி உயரம் கொண்ட வரதமா நதி நீர்த்தேக்கம் ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையிலிருந்து 101 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆயக்குடி பகுதியில் உள்ள பெரியகுளம், பாப்பன்குளம் மற்றும் வீரகுளத்திற்கு இதன் மூலம் தண்ணீர் கிடைப்பதால் அதனை நம்பியுள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலூர் மேமாத்தூர் அணைக்கட்டின் ஷட்டர்கள் பழுதடைந்து உள்ளதால் தண்ணீரை தேக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பருவமழைக்கு முன் அணைக்கட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மேமாத்தூர் அணைக்கட்டு மணிமுத்தாற்றில் ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்டது. 12 கிராமங்களில் உள்ள ஏரி, குளம் மற்றும் 5000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக இந்த அணைக்கட்டு விளங்கி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு காரணமாக மணிமுத்தாறில் தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் அணைக்கட்டின் ஷட்டர்கள் பழுதடைந்துள்ளதால் தண்ணீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அணைக்கட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் பருவமழைக்கு முன்பு வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளையொட்டி இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தின் புதன் சந்தை மற்றும் பொட்டிரெட்டி பகுதிகளில் நலிவுற்ற விவசாயிகளுக்கு தென்னை மரக்கன்றுகளையும் இனிப்புகளையும் வழங்கி ஐஜேகேவினர் கொண்டாடி வருகின்றனர். நூறு ஆண்டுகள் பழமையான கடலூர் துறைமுக ரயில்வே பார்சல் சேவையை நிறுத்தக்கூடாது என வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் துறைமுக பகுதியில் செயல்படும் ரயில் நிலையமானது ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொடங்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள இந்த ரயில் நிலையத்தில் பார்சல் சேவையும் இருந்து வந்தது. தற்போது இந்த பார்சல் சேவையை வருகின்ற 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்போவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கடலூர் துறைமுக ரயில் நிலையம் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் பெயர் போனதாக இருந்துள்ளது. அதன் பிறகு செயல்பாட்டில் இருக்கும் பார்சல் சேவையை இதுநாள் வரையிலும் அப்பகுதி வணிகர்கள் வர்த்தகத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் ரயில் நிலையத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு இறால், நண்டு உள்ளிட்டவைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. அதேபோல இங்கு தயாராகும் கொலு பொம்மைகள், கடலூர், பன்ருட்டி ஆகிய பகுதிகளில் விளைவிக்கப்படும் முந்திரி போன்றவற்றை கடலூர் ரயில் சேவையை பிரதானமாக கொண்டு வர்த்தக
விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல வகைகளில் பயன்பெற்று வரும் வணிகர்களும் பொதுமக்களும் கடலூர் ரயில் நிலைய பார்சல் சேவையை முடக்கக்கூடாது என மனு அளித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு இதில் தலையிட்டு ரயில்வே துறைக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் 100 ஆண்டுகள் பழமையான ரயில்வே நிலையத்தின் அடையாளத்தை காக்க அரசும் ரயில்வே நிர்வாகமும் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு 2 காட்டு யானைகள் நாடுகாணி பகுதியில் ஒரு வீட்டை தாக்கி சேதப்படுத்தியுள்ளன. நீலகிரி மாவட்டம் தேவாலா, புளியம்பாறை, ஆமைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகள் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி வருகின்றன. 2 யானைகளும் விரட்ட கோரி நேற்று தேவாலா பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து வனத்துறையினர் 2 யானைகளையும் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அங்கிருந்து நகர்ந்த யானைகள் நேற்று இரவு நாடுகாணி பகுதிக்குள் நுழைந்தன. நள்ளிரவு 2 மணி அளவில் தயா என்பவரது வீட்டிற்கு வந்த 2 யானைகளும் சமையல் அறையை உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. யானை வீட்டை இடிப்பதை அறிந்து வீட்டினுள் இருந்த 3 குழந்தைகள் உட்பட 7 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து வீட்டை உடைத்த யானைகள் சமையல் அறையில் இருந்த அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் பாத்திரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. குறிப்பிட்ட 2 யானைகள் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் முன்பு 100 நாட்களுக்கும் மேலாக நெல் மணிகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த பானாவரம் போலிப்பாக்கம் சாலையில் அரசு திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. டோக்கன் அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அறிவித்து விவசாயிகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு டோக்கன்களும் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயிகளும் அவரவர் பெற்ற டோக்கன்களுடன் சுமார் 5000 நெல் மூட்டைகளுடன் காத்திருந்த நிலையில் நெல் கொள்முதல் செய்யாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலர் முதல் கலெக்டர் வரை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விவசாயிகளிடமிருந்து ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கேட்பாரற்று திறந்த வெளியில் போடப்பட்டிருப்பதாகவும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு உரிய பணமும் விவசாயிகளுக்கு தரப்படாமல் இருப்பதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் பகுதியில் செயல்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையம் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே மூடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைந்து முளைத்த நெல் மணிகளுடன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் அருகே உள்ள பச்சைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் கிராம குழந்தைகள் ஓடியாடி விளையாட வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சிலம்பம், வாள்வீச்சு, சுருள்களை, மோய்தாய் எனும் தாய்லாந்து நாட்டு தற்காப்பு கலைகளை கற்றுத் தருகின்றனர். பசங்களை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்ப செல்ல வீட்டில் வச்சுக்கிட்டு சில விஷயம் எப்படி சொல்றது கேம் கேம் அதுல அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலை அவங்க கொடுத்து கொடுத்தா உடல் மட்டும் இல்லை மனசு கொஞ்சம் வலிமையாக இருக்கும். நாளைக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் நின்று பேசணும், முன்னே தன்னம்பிக்கை வரணும். எங்கள் டீம் 10 கோச்சஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ்லேயும் சரி பாய்ஸ்லேயும் சரி, அந்தமாரி வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு கிராமத்துக்கு இதை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னோட எண்ணமே. இந்த தற்காப்பு கலைகளை கற்பதனால் தங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பெறுவதுடன் ஆபத்துகளை எதிர்கொள்ளும் மன தைரியமும் பெறுகுவதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். நான் 1 வருஷமா இந்த கிளாஸ் வரேன், இதை பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இது உள்ள வந்தோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த வாய்ப்பு நான் விட மாட்டேன், இன்னும் நல்லா மேல முயற்சி பண்ணுவேன். கிளாஸ்க்கு 1 இயரா வரும். நாங்க உள்ள வந்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது, அப்புறம் போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் சென்னை வரையும் போயிருக்கோம், சென்னை வரையும் போய் நாங்கள் மெடல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதனால் தாங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் உற்சாகமாக இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். அதே வேளையில் மாணவர்களும் இந்த தற்காப்பு கலையை கற்பதன் மூலம் காவல்துறை மற்றும் ராணுவத்தில் சேர்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாகி வருவதாக கோகுலகிருஷ்ணன் என்ற மாணவன் தெரிவிக்கிறான். நான் வந்து இந்த கலையை 6 மாசமாக தான் கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வர வச்சோம், கேம்ப் மொய்தாய் கேம்ப் வச்சுருந்தோம்.
அந்த அந்த கேம்ப் மூலமா வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. அந்த சர்டிபிகேட்டை வச்சு கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வச்சுக்கலாம். இங்க இப்ப நம்ம இந்த கத்துக்கிற கலையை வச்சு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஈஸியாக வாங்கலாம். முக்கியமா ஆர்மி போலீஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். மாணவ மாணவிகளின் தனிப்பட்ட ஆர்வம் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் பச்சைக்குப்பு கிராம குழந்தைகளின் வீணாகும் பொழுதுகளை தற்காப்பு கலைகளை கற்றுத்தந்து பயனுள்ளதாக்கி வரும் அந்த ஊர் இளைஞர்களின் முயற்சி பாராட்டிற்கு உரியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த பரவலான கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு கீழ் உள்ள குளங்கள் நிறைந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சிறுதலைக்காடு மீனவர் கிராமம் உள்ளது. இவர்கள் மீன் பிடிப்பதற்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு செல்ல ஜெயராமன் கால்வாய் வழியாக செல்ல வேண்டியுள்ளது. கிராமத்திலிருந்து செல்லும் இந்த கால்வாய் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு குறுகலாகவும் தூர்ந்து ஆழம் குறைவாகவும் உள்ளது. இதனால் ஒரு படகு மட்டுமே ஒரே நேரத்தில் செல்ல முடியும் வர முடியும் என்பதால் மீனவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் கடலுக்குள் செல்லவும் பிடித்த மீன்களை கரைக்கு கொண்டு வந்து சந்தைப்படுத்தவும் மீனவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே சிறுதலைக்காடு கிராமத்திலிருந்து கடல் முகத்துவாரம் வரை உள்ள 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜெயராமன் கால்வாயிலிருந்து மீன் பிடிப்பதற்கு உதவியாக தூர்வாரி தரும்படி அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியின் முழு கொள்ளளவான 47.5 அடிக்கு தற்போது ஏரி 47 அடி நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் ஏரியின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் புதிய மதகு வழியாக வெளியேற்றப்படுகிறது. சென்னை குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 48 கனஅடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. வீராணம் ஏரியை நம்பி சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் வட்டத்தில் 44,800 ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது. இதனால் இந்த பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ஆந்திர மாநில வனப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பொன்னை ஆற்றின் குறுக்கே உள்ள அணைக்கட்டு பகுதியில் கட்டப்பட்டுள்ள அணையின் 2 பாசன கால்வாய்களிலும் விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் ஏரிகளுக்கு நீர் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சிக்கு உட்பட்ட குள்ளங்கரடு பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய சார்பில் வீடில்லா ஏழை மக்களுக்கு வீடுகளை வழங்குவதற்காக 416 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாகியும் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பு கே பி பார்க் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டி முடிக்கப்பட்டு வீடுகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தரமற்ற கட்டுமானத்தால் சேதமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சத்தியமங்கலம் நகராட்சி பகுதியில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அரசுத்துறை அதிகாரிகள் தரமான முறையில் கட்டப்பட்டு உள்ளதா என ஆய்வு செய்து உடனடியாக தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கி ஒப்படைக்க வேண்டும் எனவும், அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகள் ஒதுக்கீடு செய்வதிலும் முன்பணம் பெற்றதில் முறைகேடு எழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதுகுறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் ரொக்கமாக 2,38,86,50 ரூபாய்களும் தங்கமாக 1,373 கிராமும் வெள்ளியாக 15,319 கிராமும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளில் 91 எண்ணிக்கையும் கிடைத்துள்ளது என கூறப்படுகிறது. இது தவிர தங்கம் மற்றும் வெள்ளியாலான வேல், சங்கிலி, மோதிரம், பாதம் மற்றும் பொருட்களும் பட்டம், பரிவட்டம், நவதானியங்கள், பாத்திரங்கள், கெடிகாரம், பட்டு வேட்டி உள்ளிட்டவையும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருவதால் 6 கால்வாய்களில் நீர் அதிக அளவில் செல்கிறது. இந்த நிலையில் வயல்களில் தேங்கும் மழைநீர் வடிய வழியின்றி வயல்களிலேயே தேங்கியுள்ளது. இதனால் கதிர்விட்டு குறுவை நெல் பயிர் மழை நீரில் மூழ்க தொடங்கியுள்ளன. இதனால் அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகிவிடுமோ என நன்னிலம் பகுதி விவசாயிகள் கவலையடைந்தனர். சினிமா பாணியில் 15 கிலோமீட்டர் துரத்திச் சென்று மதுக்கடத்தலில் ஈடுபட்டவர்களை காருடன் பிடித்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு காரை நிறுத்த முயற்சித்தபோது கார் நிற்காமல் சென்றுள்ளது. சந்தேகமடைந்த போலீசார் 15 கிலோமீட்டர் வரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்துள்ளனர். இதில் சத்யா மற்றும் பாலமுருகன் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் 360 மது பாட்டில்களும் 60 லிட்டர் கடத்தல் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் புதுவை மாநிலத்தில் சென்னைக்கு சாராயம் கடத்தியது தெரியவந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளின் உற்பத்தி அதிகரித்து வருகிறது. அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓவியர் செல்வம். இவர் ஓவியத் தொழில் செய்து வருகிறார். ஓவியத் தொழில் மிகவும் நலிவடைந்து வருவதாகவும் அதில் போதிய வருமானம் கிடைக்காததால் சிலை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். தற்போது விநாயகர் சதுர்த்தி வரவுள்ள நிலையில் விநாயகர் சிலைகளை அதிக அளவில் செய்து அதற்கு வர்ணம் தீட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காரைக்குறிச்சி பகுதியில் ஆர்டரின் பெயரில் விநாயகர் சிலை செய்து விற்பனை செய்து வருவதாகவும் தற்போது 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி சிலைகளை தயாரித்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். 1 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு என்னுடைய லாக்டவுனுங்கிறதுனால கொஞ்சம் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கடவுள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணுன்ட்டு. இருந்தாலும் கூட இந்த போட்ட காசை எடுத்தால் கூட எனக்கு போதும். நான் இப்போ வட்டிக்கு தான் வாங்கி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை திரும்பி எனக்கு என்ன அரசு உதவி ஏதாவது கொடுத்தாலும் எனக்கு அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என 420 பஞ்சாயத்துகளிலும் சுமார் 6000 மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கான ஊதியங்களை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அனுமதியின்றி இவர்களை பணிநீக்கம் செய்யக்கூடாது என்றும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே மைவாடியில் தனியாருக்கு சொந்தமான கல் உடைக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. தொழிற்சாலையில் உடைக்கப்படும் ஜல்லி துகள்களை பிரம்மாண்ட குவியலாக குவித்து அருகிலுள்ள நீர் ஓடை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கொட்டியுள்ளனர். இதுகுறித்து யோகானந்தம் பொதுநல வழக்கின் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஓடை புறம்போக்கு நிலங்களை மீட்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மடத்துக்குளம் வட்டாட்சியர் தலைமையில் காவல்துறையினர் உதவியோடு நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு மீட்கும் பணிகள் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி கொறிப்பள்ளம் பகுதியிலும் மாதகடப்பா தேவராஜபுரம் மலைப்பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 4000 லிட்டர் சாராய ஊரல்களை அழித்தனர். இதேபோல் மாதகடப்பா மலைப்பகுதியில் சுமார் 500 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் அடுப்புகளை போலீசார் அழித்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மொத்தம் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நம்மளும் கடைப்பிடிக்கணும், அவங்களும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும், உதவி நம்மளுக்கு உதவியா இருக்கும். இப்ப நான் இருக்கிற வாடகை வீடு தான், வாடகை வீட்டுல போட்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நானும் எல்லாரையும் சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் போற வீடு சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதுலயும் மழை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொட்டி எல்லாம் வாங்கி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழையில சேமி வைக்கிறது தான் தொட்டி பைப்பு இதெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயா வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம வீட்டுல நம்மளே பார்த்து கூட வச்சுக்கலாம். மற்றபடி வசதி இல்லாதவங்க என்ன செய்ய முடியும், கவர்மெண்ட்டை நாடிதான் நம்ம இருக்கிறோம். அவங்க பார்த்து ஏதாவது உதவி போனால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இன்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம்னா வந்து
மேக்சிமம் வந்து இன்ஜினியர்ஸ் கட்டுற வீடுனா சுற்றி இடம் விட்டு கட்டுவாங்க. இடம் விட்டு கட்டும் போது வந்து தளங்கள் போடாமல் நேச்சுரல் சாயிலே விட்டாங்கன்னா அது டைரெக்டாக தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சொல்கிறபடி நமக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராப்பராக வந்து பண்ணிவிட்டு அதாவது ஒரு அப்ரூவலுக்கு ஃபார்மெட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் முறைப்படியாக அந்த நமக்கு தேவை அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் அப்படின்னு நினச்சி அதை வந்து பயன்படுத்தினோம்னா அது வந்து நமக்கு ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகும். நம்ம அடுத்து வந்து வெயில் காலம் மழை காலம் அந்த மாதிரி எதையும் நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு ரீசன் இருக்கு. இப்போ வந்து மழைநீர் சேகரிக்கிறதுக்கு வந்து இப்போ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி என்னன்றதே தெரியாது. அது மழைநீர் சேகரிப்புனா என்னன்னே பாதி பேர் தெரியாது. அது தெரியும்னா கவர்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்படி 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 செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிலத்தடி நீர் நல்லா இருக்கும், தண்ணி வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல இருந்து இது பண்ணணும். இப்போ வந்து வீட்டுக்கு பக்கத்துல வந்து மழைநீர் சேகரிக்கிறதுக்கு வந்து ஒரு 3-4 அடியில் ஒரு தொட்டி போடணும். தொட்டி போடுறதுக்கு வந்து இப்போ வந்து நம்மளை சுற்றி நிறையா கிராமங்கள் இருக்கிறதுனால கிராமத்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கவர்மெண்ட் அரசாங்கம் செஞ்சுச்சுன்னா அதை வந்து ஒரு ஆர்வத்தோடு செய்வாங்க. சரியா? அப்போ அந்த அந்த வேலையில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களும் வந்து தொட்டி தோன்றதுக்கான செலவுகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு கவனம் செலுத்தி கொஞ்சம் தனி ஒதுக்கீடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழைநீர் சேகரிப்பு வந்து மேன்மேலும் வளரும். எல்லா கிராமங்களுக்கும் எல்லா கிராமங்களையும் நல்லா ரீச் ஆகும். எல்லாருக்குமே எல்லாருமே ஆர்வத்தோடு இந்த வேலையை செய்வாங்க. அரசாங்கம் வந்து எல்லாமே பண்ணாது. இப்போ நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். வீடு கட்டியிருக்கும் போது நாங்கள் மழைநீர் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கட்டி இப்போ 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலுமே மழைநீர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க தான். ட்ரம்லேருந்து வந்து விழுகிற மாதிரி மாடியில் அந்த தண்ணி போக கீழே நிலத்தடிக்கு பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து நமக்கு ஊற்றுக்களை வந்து போர் வந்து உங்களுக்கு கீழே எங்களுக்கு நாங்கள் அவசியம் போல இருக்கோம். அதனால் ஒரு 300 அடி 350 அடி கீழே தண்ணி போயிடுச்சு. அதனால் வந்து இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களை சேர்ந்தவங்க ஒரு 10-20 பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து இப்போ வீடு கட்டுறவங்க எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம். அதை வந்து வாய்ப்பு எல்லாமே செஞ்சே இருக்கோம். லைன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். மழை பெஞ்சாலுமே நாங்கள் அந்த தண்ணியுமே நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வால்பாறை அருகே மரத்தின் கிளையில் கரடியின் கை மாட்டிக்கொண்டு கீழே இறங்க முடியாமல் தவித்த கரடியை வனத்துறையினர் காப்பாற்றிய நிகழ்வு காண்போரை கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வாட்டர்ஃபால் எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் நேற்று கரடி ஒன்று மரத்தின் மீது ஏறிய நிலையில் சத்தம் போட்டுள்ளது. தகவல் அறிந்த வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டபோது கரடியின் கை மரத்தின் கிளையில் மாட்டிக்கொண்டதால் கரடி கீழே இறங்க முடியாமல் தவித்து வந்தது. இந்நிலையில் கரடியை காப்பாற்ற வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் மரத்தின் கீழ் மேலும் 2 கரடிகள் சுற்றி வந்ததால் அதிகாரிகள் செய்வது அறியாது திகைத்து வந்தனர். இந்நிலையில் மரத்தின் மேல் கயிறு கட்டி மரத்தை அடியோடு வெட்டி சாய்த்தனர். மரம் கீழே சாய்ந்த நிலையில் கரடிக்கு மயக்க மருந்து செலுத்தி பிடித்து கரடியை காப்பாற்றினர். பின்னர் அதன் இடது கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் கரடிக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். காயம் சரியான பின்பு கரடி வனப்பகுதியில் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் ஒரு தனியார் விடுதி அருகே வனப்பகுதியில் அபூர்வமாக காணப்படும் மரநாய்க்குட்டி ஒன்று தனியாக தவித்து வருவதாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பிறந்த 15 நாட்களான மரநாய்க்குட்டியை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட நாய்க்குட்டியை வனத்துறையினர் உடனடியாக வனப்பகுதிக்குள் விட்டுவிடாமல் நன்கு வளரும் வரை தங்கள் பராமரிப்பில் வைத்திருந்து குட்டி மரநாய் நன்கு வளர்ந்த பின்பு வனப்பகுதியில் விட்டுவிடப் போவதாக தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மடிப்பாக்கம் கிராமத்தில் தனியார் நிறுவனம் கல்குவாரி அமைக்கும் பணிக்காக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த கல்குவாரி அமைத்தால் விவசாய நிலங்கள் மாசடைவதுடன் நீர்நிலைகளும் பாதிக்கப்படும் என மடிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி சாய்பிரியா தலைமையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை குற்றப்பிரிவு நீதித்துறை நடுவர் சுதாகர் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பரமேஸ்வரி ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் நகர்பகுதி அபிராமேஸ்வரர் நகரைச் சேர்ந்தவர் ஆனந்தி
இவரது வீட்டில் யாரும் இல்லாதபோது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 12 பவுன் நகை மற்றும் 150,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். திருவையாறு அடுத்த உப்புக்காச்சிப்பட்டி காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக 3 மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருவையாறு போலீசார் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது மணல் அள்ளியது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து 3 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரகப் பகுதியில் ஆஷா பணியாளர்கள் 160 பேர் கடந்த 15 ஆண்டுகளாக கிராம மக்களுக்காக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களை சுகாதாரத்துறையில் தகுந்த பணிகளில் நிரந்தரப்படுத்த வேண்டும், மாதம் 18,000 தொகுப்பூதியம் வழங்கிட வேண்டும், நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆஷா பணியாளர் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு அளித்தனர். கொரோனா தொற்று காரணமாக தனியார் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் அதில் பணியாற்றி வரும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் கொரோனா நிவாரணம் வழங்க வேண்டும், தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அமைப்பு சாரா நலச்சங்கத்தினர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரக நுழைவு வாயிலில் போலீசார் மற்றும் நகராட்சி துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மனு அளிக்க வரும் பொதுமக்கள் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களை சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதித்தனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் வசூலித்து முகக்கவசம் வழங்கினர். சிவகங்கை அருகே 4 கோட்டை கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் புறவி எடுக்கும் விழா நடைபெறுவது வழக்கம். தற்போது கொரோனா தொற்று பரவல் குறைந்து வரும் நிலையில் கோவில் புறவி எடுப்பு விழாவிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பாம்பு விழுந்தான் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். 15 ஆண்டு காலமாக தங்களுடைய கிராமத்தில் இயங்கி வந்த நியாய விலைக் கடையை வேறொரு கிராமத்திற்கு மாற்றுவதைக் கண்டித்தும் மீண்டும் தங்கள் கிராமத்திற்கே மாற்றாவிட்டால் குடும்ப அட்டைக்கான பொருட்கள் வாங்க மாட்டோம் என்றும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊரடங்கில் மேலும் தளர்வுகளை அரசு அறிவித்தாலும் வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்படவில்லை. உயிரியல் பூங்காவிற்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து எந்த கடிதமும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக உயிரியல் பூங்கா திறக்கப்படவில்லை. இன்று செவ்வாய்க்கிழமை விடுமுறை என்பதால் பூங்கா திறப்பு மேலும் தாமதமாகும் என தெரிகிறது. பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் 17 மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு வசிக்கும் 1,000,000 பழங்குடியின குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சாரம், கழிப்பிடம் மற்றும் அவர்களின் வீடுகளின் கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் 140 குழுக்களுக்கு மானியம் என கடந்த 1 மாதத்தில் மட்டும் தமிழக அரசு பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் திட்டங்கள் மூலம் சுமார் 210 கோடி மதிப்பில் மக்கள் நல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக ஆட்சியர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார்.